करुणाकरसूरीन्द्र गुरुवर्यपदाम्बुजाम् नवनीत नटोत्तम् नारायणं नमस्कृत्य नरम् चैव नरोत्तमम् देवीम् सरस्वतीम् व्यासम् ततो यश्चिदचिदीश्वर तत्स्वभाव भोगापवर्गतदुपायगतिरुदारः सन्दर्शयन् निरवीतपुराणरत्नम् तस्मै नमो मुनिवराय पराशराय ஸ்ரீ விஷ்ணு புராண கதைகள் பாகம் தொண்ணூத்தி ஐந்து கிருஷ்ணாவதார பூர்த்தி என்பது இந்த பாகத்தின் தலைப்பு சென்ற பாகத்திலே பலராமன் எப்படி கண்ணனுக்கு அவதார காரியங்களிலே துணை புரிந்தார் அப்படிங்கிறத பார்த்தோம் பலராமனும் கண்ணனுமாக சேர்ந்து இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய கொடிய அரசர்கள் அனைவரையும் ஒழித்தார்கள் பூபாரம் பெரும்பாலும் குறைந்தது இப்பேற்பட்ட கட்டத்துல கதைய சொல்றார் பராசர ம மைத்திரேயருக்கு அவதார காரியம் பூர்த்தி ஆயிடுத்து அப்படின்னு உடனே எம்பெருமான் தன்னடை சோதிக்கு எழுந்தருளனும் அப்படின்னு தீர்மானிச்சார் அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாம் பண்ற விதத்துல தன்னுடைய குலமான யாதவ குலத்தையும் அழிச்சுட்டு எம்பெருமான் கிளம்பினார் அப்படின்னு சொன்னார் இத கேட்ட மைத்திரேயர் அப்படியா யாதவ குலம் எப்படி அழிஞ்சுது இதெல்லாம் நேர்ந்தது எப்படி எம்பெருமான் எப்படி தன்னடி சோதிக்கு எழுந்தருளினார் அப்படிங்கறத விஸ்தாரமாக சொல்லணும் என்று பிரார்த்தித்தார் அப்போ பராசர மகரிஷி சொல்ல தொடங்குகிறார் இந்த கதையை ஒரு சமயம் யாதவ எல்லாம் சேர்ந்து பிண்டாரக கஷேத்திரம் அப்படின்னு துவாரகை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு க்ஷேத்திரத்துக்கு போனார்களாம் அந்த சமயம் அந்த கஷேத்திரத்துல மகரிஷிகள் எல்லாம் எழுந்தருளி இருந்தார்கள் விஸ்வாமித்திரர் கண்வர் நாரதர் போன்ற மகரிஷிகள் இந்த மகரிஷிகள் இங்கே இருக்கார்கள் அப்படின்னு பார்த்த இந்த யாதவ குமாரர்கள் அவர்களை போய் வணங்க வேண்டி இருக்க அந்த ரிஷிகள் கோபிக்கும்படியான ஒரு காரியத்தை பண்ணிவிட்டார்கள் ஹேளனமா விளையாட்டா ஒரு விஷயம் செய்யலாம் அப்படின்னு தீர்மானிச்சு கிருஷ்ணனுடைய பிள்ளையான சாம்பனுக்கு ஸ்திரீ வேஷம் போட்டுவிட்டு அதுவும் கர்ப்பிணி ஸ்திரீயாக வேஷம் போட்டுட்டு ரிஷிகளை போய் வணங்குற மாதிரி வணங்கி இந்த பெண்ணுக்கு எந்த குழந்தை பிறக்கும் ஆனா பெண்ணா அப்படின்னு கேட்டார்களாம் வேணும்னு தங்களை வந்து அவமரியாதை பண்ணுகிறார்கள் யாதவ குமாரர்கள் அப்படின்னு உணர்ந்த மகரிஷிகள் கோபம் கொண்டு சாபம் மாதிரி ஒரு வசனத்தை சொல்லிட்டார்கள் என்ன சொன்னார்கள் இந்த பெண் அப்படின்னு காண்பிக்கிறேனே இவளுடைய வயத்திலிருந்து ஒரு ஒலக்கை வரும் இரும்பு ஒலக்கை அந்த ஒலக்கை தான் உங்களுடைய யாதவ குலத்துக்கு நாசினியாக அமையும் யாதவ குலம் முழுக்க அந்த உலக்கையால போக போறது அப்படின்னு விட்டா பயந்து போயிட்டா யாதவகுமாரர்கள் ஓடி வந்து விட்டா அங்கேருந்து அப்பையும் அபராத கஷமாபனம் பண்ணிக்கணும்னு தோணலையா வாளுக்கு நேர ஓடி வந்தா உக்ரசேன மகாராஜா கிட்ட இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு சொன்ன உடனே உக்ரசேன மகாராஜாவும் பயந்தார் ரிஷிகளினுடைய வாக்கு சத்தியம் ஆகும்படியாக சாம்பனுடைய வயத்திலிருந்து ஒரு இரும்பு ஒலக்கையும் அந்த சமயத்துல வெளிவந்து கொடுத்தோம் இந்த ஒலக்கையினாலதானே நம்மளுடைய குலத்துக்கு நாசம்னு சொல்லியிருக்கா இந்த ஒலக்கையே இல்லாதபடி செஞ்சுட்டா தப்பிச்சுடலாம் அப்படின்னு தப்பா கணக்கு போட்டு உக்ரசேன மகாராஜா அந்த இரும்பு உலக்கையை பொடி பண்ண சொன்னார் அதை பொடியாக்கிட்டா அதை வச்சு யாராலையும் அடிக்க முடியாது இல்லையா அப்படின்னு சொன்னார் பொடி ஆக்கினா அந்த உலக்கையினுடைய நுனி ஒன்னு இருந்தது அந்த நுனியை மட்டும் பொடி ஆக்கவே முடியல எவ்வளவு முயற்சி பண்ணாலும் முடியல சரி பரவாயில்ல இந்த நுனி இந்த பொடி எல்லாத்தையும் தூக்கி சமுத்திரத்துல கடாசுங்கோ அப்படின்னு ஆஜார் உக்ரசேர மகாராஜா தூக்கி விட்டா கடல்ல இத்தனை நடந்திருக்கு கிருஷ்ணனுக்கு யாரும் எந்த செய்தியும் சொல்லலையாம் பொதுவா யாதவர்கள்லாம் சின்னதா ஒரு விஷயம் நடந்தா கூட கண்ணன் காதுல போடாம இருக்க மாட்டார்கள் இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு எம்பெருமான் கிட்டக்க யாரும் போய் சொல்லல காரணம் எம்பெருமானுடைய சங்கல்பம் ஒருத்தர் ஒரு காரியத்தை பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் எம்பெருமானுடைய சங்கல்பம் இருந்தால்தான் முடியும்னு தெரியறது இங்க எம்பெருமான் தீர்மானிச்சுட்டான் இந்த குலத்தை எப்படியாவது ஒழிச்சு கட்டணும்னு அதனால அவன் வரைக்கும் யாரும் செய்தியை கொண்டு போகல சமுதிரத்துல தூக்கி எரிஞ்ச உடனே அந்த நுனி ஒன்னு இருந்ததே அத ஒரு மீன் விழுங்கி அந்த மீனை ஒரு செம்படவன் பிடிச்சான் வித்தான் வாங்கினது ஒரு வேடன் வேடன் வாங்கி வீட்டுக்கு கொண்டு போய் மீனை தரந்து பார்த்தா வெட்டி பார்த்தா இரும்பு உலக்கையினுடைய நுனி கிடைச்சிது இது நல்ல கூர்மையா இருக்கே இத வச்சு ஒரு பானம் பண்ணினா தேவல அப்படின்னு நினைச்சு கூர்மையான ஒரு பானத்தை பண்ணி வச்சிருந்தானா அந்த நுனிய கொண்டு பத்திரமா வச்சுருக்கான் அந்த பானத்தை உரிய காலம் வரைச்சே நல்லதா ஒரு பசு கிட்டச்சே இந்த பானத்தை வச்சு அதை பிடிக்கலாம் அப்படிங்கறதுக்காக வச்சுட்டு இருக்கான் இந்த வேடனுக்கு ஜரா அப்படின்னு பேர் இதுக்கப்புறம் சமுதிரத்துக்குள்ள போடப்பட்ட அந்த இரும்பு துகள்கள் எல்லாம் சமுதிரத்தினுடைய கரைக்கு வந்து சேர்ந்தது அலைகளால அடிக்கப்பட்டு எங்கெல்லாம் அந்த தூள் வந்து சேர்ந்ததோ அங்கெல்லாம் கோரைகள் முளைக்க ஆரம்பிச்சது அந்த கோரைகளினுடைய தலையில மூணு பாகங்கள் இருந்துதான் மூணு தலை கொண்ட ஒரு கோரை மாதிரி இருந்தது அந்த தலை பகுதி மட்டும் ரொம்ப கெட்டியா கனமா இருந்ததுதான் இந்த மாதிரி கோரைகளை இதுவரைக்கும் யாரும் பார்த்ததே கிடையாது ரொம்ப அபூர்வமா இருந்தது எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கு ஆனா என்ன காரணத்தினால இது வந்ததுன்னு யாருக்குமே தெரியல இப்படியெல்லாம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு துவார ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கிருஷ்ணனை பார்க்க ஒருவர் வந்தார் அவர் யாருன்னு பார்த்தா அவர்தான் தான் தேவ தூதனான வாயு பகவான் தேவர்கள்லாம் தூது விட்டு கண்ணனுக்கு எதுக்கு யாராவது அசுரன் வந்துட்டானா கொல்லணுமா அப்படின்னு கேட்டா விஷயம் அது இல்ல வாயு தேவன் வந்து பிரார்த்தித்தான் கிருஷ்ணா எம்பெருமானே எங்களுக்காக காரியம் பண்ண அவதாரம் பண்ணி நீர் நீர் பூபாரத்தை தீர்க்கணும் அப்படிங்கறதுக்காக அற்புதமான இந்த கிருஷ்ணாவதாரத்தை கிட்டத்தட்ட நூறு வருஷங்களாக செய்து கொண்டிருக்கிறீர் ரொம்பவும் கிருத்தஜைகள் அதற்காக இப்போ இந்த அவதாரம் பூர்த்தி ஆயிடுத்து அவதார காரியம் எல்லாம் முடிஞ்சுடுத்து தேவர்த்துக்கு தோணித்துனா தன்னடி சோதிக்கு எழுந்தருளலாம் அப்படின்னு பிரார்த்தித்தார் இந்த மாதிரி அவதாரங்கள் பூர்த்தி பண்ணும் பொழுது தேவர்கள் எல்லாம் வந்து எபெருமானை பிரார்த்திப்பது நடக்கக்கூடிய ஒன்றுதான் ராமாவதாரத்திலும் இப்படி ஒரு நிகழ்ச்சி உண்டு கடைசியில காலன் வந்து ராமனை பார்ப்பார் அவதாரம் பூர்த்தி ஆறதுக்கு முன்னாடி அதே போல கண்ணனை பார்க்க வாயு வந்தார் கிருஷ்ணன் சொன்னார் ஒரே ஒரு காரியம் பாக்கி இருக்குப்பா இந்த யாதவ குலத்தை அழிக்கணும் பெரிய பெரிய அரசர்களை எல்லாம் அழித்தேன் மகாபாரத போரே உண்டாச்சு ஜராசந்தன் போல அரசர்கள் எல்லாம் அதுக்கு முன்னாடியே ஒழிச்சுட்டேன் ஆனால் இந்த யாதவ குலத்தில இருக்கிற வீரர்கள்லாம் இவர்கள் யாரோடையும் குறைஞ்சவா கிடையாது இவாளாலையும் பூமிக்கு பாரம்தான் இந்த பாரத்தை தீர்க்க வேண்டிய கடமை இன்னும் பாக்கி இருக்கு அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை ஆரம்பிச்சுட்டேன் இந்த காரியம் பூர்த்தி ஆனவுடனே நானும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அம்ச்சானாம் எம்பெருமான் அந்த சமயத்துல இன்னொரு விஷயத்தையும் சொன்னான் வாயு தேவன் சமுத்திரராஜன் கிட்டேந்து நான் கொஞ்சம் பூமி வாங்கினேன் துவாரகா புரிய கற்றத்துக்காக அந்த பூமியை திருப்பி அவன் கிட்டக்க குடுத்துண்ணும் துவாரகை முழுகிடும் சமுத்திரத்துக்குள்ள என்னுடைய பவனம் மட்டும் அந்த இடத்துல இருக்கும் அங்கே நான் கோவில் கொண்டு என்றென்றும் பக்தர்களுக்கு சேவை சாதிப்பேன் என்று விஷ்ணு புராணத்துல என் சாட்சாத்தான வார்த்தை துவாரகாம் சமுத்திர சமுத்திரப் மத்வேஷ்ம மத்வேஷ்மைக்கம் பயான்மத்தோ தூயான்மத்தோஜலாஷயே தத்த சந்நிஹிதாஹம் பக்தானாம் ஹித காமியா வாரகை முழுசா முழுகிவிடும் என்னுடைய பவனத்தை விட்டுவிட்டு என் கிட்டக்க இருக்கக்கூடிய மரியாதையினாலையும் பயத்தினாலையும் சமுத்திரன் என்னுடைய பவனத்தை மட்டும் விழுங்க மாட்டான் அங்கே நான் நித்தியவாசம் கொண்டு பக்தர்களை அனுகிரகிப்பேன் என்று சொல்லியிருக்கான் எம்பெருமான் அப்பேற்பட்ட துவராபதி மன்னனாக இன்றும் நாம் அவனை போய் துவாரகையில் சேவிக்கலாம் இப்படி சொன்னான் வருகிறேன் என்று சேதி சொல்லி வாயுவை அம்சுட்டான் இதற்கு மேல என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தா துவாரகையில சகுனங்களே சரியில் எல்லாம் தப்பு தப்பா நடக்கிறது காலம் எல்லாம் அனுகூலமாகவே இல்லை எந்த நல்ல காரியம் பண்றதுக்கும் இப்படி சகுனங்கள் சரியில்லைன்னு தெரிஞ்ச உடனே கிருஷ்ணன் சொன்னானா நாம் எல்லாம் போயி புண்ணியக்ஷேத்திரமான பிரபாச தீர்த்தத்துக்கு போய் ஏதாவது பரிகாரம் பண்ணலாம் வாங்கும் என்னவோ காலம் சரியில்ல மாதிரி தெரியறது அப்படின்னு சொல்லி துவாரகையில இருந்த யாதவ வீரர்கள் எல்லாரையும் அழைச்சுண்டு பிரபாச தீர்த்தத்துக்கு வந்து சேர்ந்தான் கண்ணன் வந்து சேர்ந்த அன்னைக்கு மறுநாள்ல இருந்து பிராயஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கான் ஆனால் வந்த அன்னைக்கு ராத்திரியே யாதவர்கள் எல்லாம் நன்னா சாப்பிட்டுட்டு மதுபானம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டார்களாம் கண்ணனை கண்ணனும் அனுமதிச்சான் வந்தது பிராயசித்தத்துக்காக செய்த காரியம் அதுக்கு விபரீதம் இப்படியெல்லாம் விநாச காலே விபரீத்த புத்தின்னு ஏற்படுறது வழக்கமும் இப்படியாக மதுபானம் பண்ணிவிட்டு எல்லாரும் அந்த மத மத்தத்தில் இருக்கும் பொழுது ஒருவருக்கு ஒருவர் பேச்சு வார்த்தை முத்தி போச்சாம் என்ன பேச்சுவார்த்தைன்னு மகரிஷி மென வேற வேற ஒரு யாதவன் சொன்னானாம் நான் கொண்டு வந்திருக்கேனே இந்த அன்னம் ரொம்ப வசதி சுவையா இருக்கும் அப்படின்னு சொன்னான் பக்கத்துல இருக்கிற யாதவன் அவன் ஏதோ ரொட்டி கொண்டு வந்திருக்கான் நான் கொண்டு வந்ததுதான் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் அதுதான் சர்வோத்தமமான அன்னம் அதுக்குதான் சுவை ஜாஸ்தி அப்படின்னு சொன்னான் இப்படிதான் ஆரம்பிச்சுதான் சண்டை ஒரு பொருட்டே இல்லை ஆனால் இப்பேற்பட்ட பொருட்டில்லாத சண்டையிலேருந்து கிளம்பினது விளையாட்டா வார்த்தைகள் சொன்னது வினையாகி ஒருவருக்கொருவர் அஸ்திரங்கள் சஸ்திரங்களை கொண்டு அடிக்க ஆரம்பிச்சிருந்தாளாம் அந்த அஸ்திர சஸ்திரம் எல்லாம் போராதுன்னு தோணி அந்த சமுத்திரக்கரையில முளைச்சி இருந்த அந்த கோரைகளை பிடுங்கி பிடுங்கி சண்டை போட ஆரம்பிச்சா இந்த கோரைகள் தான் அந்த இரும்பு ஒலக்கையிலேருந்து பிறந்தது கோரைகளை கொண்டு சண்டை போட்டா நன்னா சண்டை போட முடியறது எந்த அஸ்திரமோ சஸ்திரமோ அவ்வளோ சக்தி வாய்ந்ததா தெரியலையா வஜ்ரம் மாதிரி இருக்கும் ஒன்னொண்ணுக்கு சண்டை போட்டு இருக்கா அங்கே எம்பெருமான் வந்தா ராம் கண்ணன் என்னடா இது இப்படி சண்டை போடுறேலே அப்படின்னு சொன்னாராம் சாதாரணமா எம்பெருமானுடைய வார்த்தை அப்படிங்கிறது கட்டளை மாதிரி வாழ்க்கெல்லாம் கண்ணன் என்ன சொன்னாலும் கேட்டுடுவா ஆனா இந்த சமயத்துல கண்ணனே எதிரியா தெரிஞ்சாலாம் இவர்களுக்கு தெரிஞ்சானாம் இவர்களுக்கு கண்ணனே அடிக்க வந்துட்டா எம்பெருமான் பார்த்தார் அவரும் ஒரு கைப்பிடி கோரையை பிடுங்கினார் அது வஜ்ரமா மாறித்து அவரே அடிக்க ஆரம்பிச்சார் அவ்வளவுதான் நிமிஷங்களுக்குள்ள அந்த யாதவ குலம் முழுக்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சு அடிச்சு போய் சேர்ந்தார்கள் இது எம்பெருமானுடைய சங்கல்பம் பூபாரத்தை குறைக்க இத பார்த்துட்டே இருக்கார் ஒருத்தர் எம்பெருமானை தவிர ஒருத்தர் அது யாருன்னு கேட்டா எம்பெருமானுடைய தேரோட்டியான தாருகன் என்பவர் இந்த தாருக்கன்கிறவர் பெரிய பக்தன் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணி 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 அந்த ருசி கண்டவர் எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கும் பொழுது எம்பெருமானுடைய தேர் அங்கே இருந்து காணா போயிடுதான் திடீர்னு எம்பெருமானுடைய பஞ்சாயுதங்கள் வந்தது அதெல்லாம் எம்பெருமானை பிரதக்ஷணம் பண்ணித்து சங்கம் சக்கரம் கதை வாழ்வில் எல்லாம் பிரதக்ஷணம் பண்ணிட்டு ஆகாஷ மார்க்கமா கிளம்பி போயிடுதான் அவதார பூர்த்தியா போறதே அதனால எம்பெருமான் சம்பந்தப்பட்ட எல்லா திவ்யமான விஷயங்களும் அதது அதனுடைய இடத்துக்கு போய் சேர்றது எல்லாத்தையும் தாருகன் பார்த்துன்னு இருக்கார் எம்பெருமான் சொன்னார் தாருகா எனக்கு தன்னடி சோதிக்கு போக வேண்டிய நாழி எடுத்து உனக்கு முக்கியமான காரியத்தை கொடுத்துட்டு போறேன் அப்படின்னார் நியமிக்கணும் சுவாமின்னார் கண்ணில் ஜலம் பொங்கிறது கண்ணனை விட்டு பிரிய மனசு அவருக்கு அவரும் பிரதட்சிணம் பண்ணி வந்தாராம் கிருஷ்ணனை என்ன நியமிக்கிறேனோ செய்யறேன் உங்க விட்டு பிரியறதுதான் தாங்கலன்னு கண்ணுல தண்ணீரோட கேட்டுக்கிறார் அப்ப எபெருமான் சொன்னார் நீ முதல்ல இங்கேருந்து துவாரகைக்கு போக வேண்டியது இங்க என்ன நடந்ததோ எல்லாத்தையும் சொல்லணும் சொல்லணும் நானும் அதோ பார் பலராமரும் போயிட்டு இருக்கார் அப்படின்னு அங்க வேற காட்டுறார் அப்போ பார்த்தா ஒரு மரத்துக்கடியில பலராமர் யோகாசனத்துல உட்காண்டிருக்கார் அவருடைய திருவாயிலிருந்து ஒரு பெரிய வெள்ள சர்ப்பம் கிளம்பித்து அது சமுதிரத்தை நோக்கி போச்சு அப்போ சித்தர்கள் நாகதேவதைகள் எல்லாரும் வந்து அந்த சர்ப்பத்துக்கு பூஜை பண்ணி அவர் வழி அனுப்பி வச்சாராம் அவரும் கிளம்பி விட்டார் இந்த விஷயத்தையும் நீ சொல்ல வேண்டியது உக்ரசேன மகாராஜா இன்னும் துவாரகையில தான் இருக்கார் இன்னும் சில யாதவர்கள்லாம் துவாரகையில தான் இருக்கா ஸ்ரீகள்லாம் இருக்கா குழந்தைகள்லாம் இருக்கா எல்லாருக்கும் போய் விஷயத்த சொல்ல வேண்டியது இங்கே நடந்தது அத்தனையும் சொல்லு சொல்லிட்டு துவாரகை முழுக போறதுங்கிற செய்தியும் சொல்லு அப்ப என்ன பண்ணணும் அர்ஜுனன் வருவான் அப்படின்னு சொல்லு அர்ஜுனனை ஏ ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன் அவர்களுக்காக காரியம் பண்ண அதனால அர்ஜுனன் எங்க அழைச்சிட்டு போறானோ அவனோட போக சொல்லு எல்லாரையும் இது ஆச்சா துவாரகைக்கு போய் இந்த செய்தியை சொல்லிட்டு அங்கேந்து கிளம்பி ஹஸ்தினாபுரத்துக்கு போ என்னுடைய அனுகிரகத்தினால உன்னால எல்லா இடங்களுக்கும் வாயு வேகத்துல போக முடியும் ஹஸ்தினாபுரத்துக்கு போய் அர்ஜுனுக்கு செய்தி சொல்லு அவனை கையோட அழிச்சுண்டு வா துவாரகைக்கு அர்ஜுனனுடைய பாதுகாப்புல துவாரகை மக்கள் எல்லாம் நன்னா போய் சேர்றாளா போக வேண்டிய இடத்துக்கு அப்படிங்கறத நீ தான் மேல் பார்வை பார்க்கணும் அப்படிங்கிற பெரிய பொறுப்ப இந்த தாருக்கனை நம்பி கொடுத்தார் எம்பெருமான் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சிரமப்பட்டு பிரிந்தார் எம்பெருமானை தாருக்கன் துவாரகைக்கு சென்றார் எம்பெருமான் பார்த்தார் நமக்கு இப்போ நாழிகை வந்துடுச்சு அப்படின்னு நினைச்சு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு மரத்து கீழே போய் சயனிச்சுண்டாராம் எப்படி சயனிச்சுண்டார்னா அவருடைய ஒரு திருவடி மேல இன்னொரு திருவடி இருக்கா மாதிரி சயனிச்சுண்டார் அவருடைய வலது கால் கட்ட விரல் மேல தெரியறா மாதிரி சயனிச்சென்றாராம் சயனிச்சுண்டு இருக்கார் உரிய காலத்துக்கு அவர் தான் திருதாமாவா பரந்தாமனா இருக்கக்கூடிய நிலைக்கு திரும்பி போக போறார் அவதாரத்தை பூர்த்தி பண்ணிண்டு அந்த தருணத்தை இருக்கார் அந்த தருணம் வந்தது எப்படி வந்ததுன்னு கேட்டா இந்த ஜரா அப்படிங்கிற வேடன் இருக்கானே எந்த வேடன் அம்பராவு துணியில ஒரு அம்பு வச்சுட்டு இருக்கானோ எந்த அம்பினுடைய நுனி அந்த இரும்பு உலக்கையினுடைய நுனியா இருக்கோ அந்த அம்பு கொண்ட இந்த ஜராங்கிற வேடன் வந்து சேர்ந்தான் எம்பெருமான் சயனிச்சு இருக்கிறத பார்த்தா அவனுக்கு ஏதோ மிருகம் இருக்கா போல தோணி எம்பெருமான் இப்படி அப்படி அசஞ்சான் மிருகத்தினுடைய சத்தம் மாதிரி தெரிஞ்சுது தூரேந்து பார்த்தா இவனுடைய கட்டவிரல் மட்டும் நீட்டி இருக்கிறது தெரியறது ஒரு கால் மேல ஒரு கால் இருக்கிறதுனால ஏதோ ஒரு மிருகம் போல தெரிஞ்சுதான் இது மிருகம் ஏதோ அபூர்வமான மிருகம் அப்படின்னு தோணி அந்த அம்பை எடுத்து விட்டானவன் எம்பெருமானுடைய திருவடியில வந்து சேர்ந்தது அந்த அம்பு ஓடி வந்து பார்த்தா இப்படி ஆயி போச்சே அப்படின்னு அவனுக்கு துக்கம் தாங்கல எம்பெருமானுக்கு போய் இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டோமே அப்படின்னு நினைச்சி அழறான் அப்ப எம்பெருமான் சொன்னார் கவலையே படாதப்பா நீதான் எனக்கு பெரிய சகாயம் பண்ணிருக்க பெரிய கைங்கரியம் பண்ணிருக்க என்னுடைய அவதார பூர்த்திக்கு நீ காரணமா இருந்திருக்க அதனால இப்பொழுதே உனக்கு சொர்க்கலோகம் போறதுக்கு ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்லி தான் எழுந்தொருளை போறதுக்கு முன்னாடி கூட தனக்கு உபகாரம் செய்தான் ஒருவன் அப்படின்னு அவனுக்கு அனுகிரமிச்சிட்டு போனார் எம்பெருமான் இப்படியாக தன்னடி சோதிக்க எழுந்தருளினார் எம்பெருமான் இதற்கு மேலே துவாரகையில என்ன நடந்தது அர்ஜுனன் என்ன பண்ணான் அப்படிங்கிறதையெல்லாம் அடுத்த வாரம் பார்க்கலாம்